அருள் தரிசனம் பெறுபவர்களின் வசதி கருதி தகவல் மையம், முதலுதவி மையம், வெயில் கொடுமை தெரியாமல் இருக்க சாலையில் தண்ணீர் தெளித்தல், உடனடி தகவல் தெரிவிக்கும் பிரச்சார ஊர்தி, அவசர சிகிச்சை ஊர்தி என கூறிக்கொண்டே போகலாம். அருள் திரு அம்மா அவர்களை தரிசிக்க வெளியே காத்து கிடந்தனர் சக்தி கூட்டம். வெயிலின் கொடுமையை தணிக்க பக்தர்களுக்கு குளிர்பானங்கள், தர்பூசணி, நீர்மோர், ஐஸ்கிரீம் உட்பட வழங்கப்படுவதை காணுவீர். தாகம் தணிக்கும் அம்மாவின் கனிவே கனிவு. வாட்டும் வெயிலுக்கு குளிர்பானங்கள், நம் வயிற்று பசிக்கும் வேலை தவறாத உணவும் வழங்கப்பட்டது. அம்மாவின் அருளால் தங்கள் வாழ்வில் நடக்கும் அற்புதமான நிகழ்வுகளால் கியூ வரிசையில் மட்டுமின்றி அன்னதான கூடத்திலும் பணியில் தொண்டர்கள் தானாகவே வந்து ஈடுபடுகின்றனர். விழா பொறுப்பேற்ற சேலம் நாமக்கல் மாவட்ட ஆன்மீக பிரச்சார குழு தலைவர் சக்தி எஸ் சந்திரமோகன் அவர்கள் கூறுகையில், அம்மா வந்து கொடுத்துருக்க பெரிய வாய்ப்புங்க. ஒருவருக்கு வந்து ஒரு நேரத்தில் ஒரு திருப்தியை உண்டாக்குறது வந்து இந்த அன்னதானம் தான். சிறந்த தானத்திலையும் சிறந்தது அன்னதானம் தான். அம்மாவுக்கு ஓப்பானது இந்த அன்னதானம் தான். இந்த அன்னதானம் வந்து எல்லாருக்குமே வந்து ஓப்பானது. வர பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அன்னதானம் வந்து மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கிறது. எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ என்ன எது இருந்தாலும், கொடான கொடி இருந்தாலும், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான். அந்த அன்னதானம் அம்மா நமக்கு ஒவ்வொருவருத்திற்கும், நம் ஆன்மீக தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் மனதில் தானம் தர்மத்தை வளர்த்து கொடுத்துருக்கிறார்கள், ஆன்மீகத்தை வளர்த்து கொடுத்துருக்கிறார்கள் நம்ம அம்மா. அந்த அம்மாவின் 67வது அவதார பெருமங்கல விழா நம்ம நாடே ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டிய விழா. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து 4-5 லட்சம் பக்தர்களுக்கும் தொடர்ந்து இந்த அன்னதானம் நடைபெற்று கொண்டே இருக்கும். நான் இந்த திருக்கோயிலுக்கு 1983 வந்துக்கிட்டு இருக்கேன், 83 வந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து இங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் வந்து போலீஸில் இருக்கோம். நாங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணால் கூட நாங்கள் நிறைய மீட்டிங் போட்டாகணும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம், அது பண்ணு இது பண்ணுன்னு. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சக்தி வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். எனக்கு ரொம்ப இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் 3 கோயில் தான் சுத்தமான கோயில் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து முதன்மை இடம் வகிக்கிறது இந்த கோயில். இங்கே நடக்கிறது எல்லாமே வாலண்டரி அவங்களே பண்ணுறாங்க. மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மேஸ்திரி இருப்பாங்க, ஒரு ஆள் இருப்பாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கம்பாங்க. முக்கியமாக கேரளாவில் பார்த்தோம்னா எல்லா கோயிலும் சுத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த கோயில் தான் முதன்மையாக சுத்தமாக இருக்கிற இடம். அது வந்து நம்ம உள்ள திரு கருவூலமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் சாங்கிட்ட சாங்கிட்டோருங்கிறாங்க, இல்லை உணவு இடம் உணவு அருந்த இடமும் சரி, சமையல் இடமும் சரி. சமையல் இடம் வந்து எவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு செய்கிறனோ, இவ்வளோ சுத்தமாக நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. என்னுடைய அனுபவத்தில் இது எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. இது எல்லாமே ஒரு சக்தி இயக்குது, அதுதான் ஓம் சக்தி. நல்லா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அம்மா பிரசாதம், அம்மாவோட அருள் பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் வினையெல்லாம் கழியணும்னு நினைக்கிறோம். அம்மா இந்த 67வது பிறந்தநாள் விழாவில் எல்லா மக்களுடைய வினையும் கழியணும், அதுக்காக இந்த அருள் பிரசாதம் அம்மா கொடுக்குறாங்க. எத்தனை லட்சம் மக்கள் மருவத்தூரில் குவிந்தாலும் அவர்கள் அனைவரும் மனம் மகிழத்தக்க வகையில் இங்கு தொண்டு நடைபெறுகிறது. இதுதானே இந்த மண்ணின் சிறப்பு. மேல் மருவத்தூரில் நடக்கும் சக்தி அறப்பணி தொன்று தொட்டு வருவதை பாருங்கள். இப்பணி சந்தர்ப்ப பணி அல்ல, சந்ததி பணி. வழி வழியாக நடக்கும் என்ற உறுதிக்கு ஏற்ப இளைஞர் கூட்டத்தில் பணியினை பாருங்கள். என் பேர் கார்த்திக் ராஜா. மதுரையிலேருந்து மேல்மருவத்தூர் தொண்டு செய்ய வந்திருக்கோம். அம்மா பிறந்த நாளைக்கு தொண்டு செய்ய வந்திருக்கோம்.
அன்னை ஆதிபராசக்தியை நோக்கி மருவத்தூரில் செங்கடலாய் ஆர்ப்பரிக்கும் மக்களை பாருங்கள். ஊர்கடந்து நகர்கடந்து ஏன் நாடுகளே கடந்து குவிந்த இப்பெருங்கூட்டத்தின் வருகை எதற்காக, யாருக்காக? 67 அவதார நாள் கண்ட அம்மாவை தரிசித்து தன் குறைகளை கூறி பரிகாரம் தேடவா, தன் நோய் கூறி சுகம் காணவா, வறுமை துடைக்க வேண்டி வாட்டம் போக்கவா? இல்லை அம்மா, நீங்கள் அவதாரம் எடுத்த இந்நாளை சக்தியுகம் மேலும் விரிவடையப் போகிறதா என்பதை காண வேண்டும் என்று குவிந்தனரா? அந்த அளவிற்கு ஈடுபாடு காட்டும் இந்த கூட்டம் அருள் திரு அம்மாவின் அருள் கூட்டம். சாதாரண மனிதனும் சமுதாயத்தில் கடத்தட்டில் இருக்கின்ற சாதாரண மனிதனும் சன்னதியின் கருவறை உள்வரை சென்று இறைவியை தரிசித்து அம்மனின் அருளை பெறலாம் என்ற ஒரு கோட்பாட்டை தமிழகத்தில் உருவாக்கி அனைத்து குடிமகனும் ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்நாளில் வாரம் ஒரு முறையாவது சன்னதிக்கு சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஏற்படுத்தி அதை மக்கள் அனைத்தும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை ஏற்படுத்தி ஒவ்வொரு கிராமந்தோறும் வார வழிபாட்டு மன்றத்தை ஏற்படுத்தி குடிமக்கள் அனைவரும் தங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நன்மை பெற வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை ஏற்படுத்தி தமிழகத்திலே ஒரு தெய்வ புரட்சி ஏற்படுத்திய அடிகளார் அவர்களின் வாழ்நாளிலே பிறந்த நாளிலே இன்று அவர்களை வந்து தரிசித்து ஆசி பெறுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா பங்கார அடிகர் அவர் எல்லாம் 100 ஆயுசுக்கு மேலே அவர் வாழணும். அவர் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருக்கணும். ஒரு நோ நொடியில் தான் அந்த அம்மா முன்னதில் அவர் அந்த அம்மா வணங்கி நல்ல மாதிரியாக இருக்கணும். நதிகள் எவ்வளவுதான் ஓடிக்கொண்டிருந்தாலும் கொட்டும் அருவிகளே நதிகளுக்கு வாழ்வு தருகின்றன. ஆம் அம்மா அவர்களே, நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். நீங்கள் நன்றாக இருந்தால்தான் உலகும் நாங்களும் நன்றாக இருப்போம். அன்னை அம்மாவுக்கு நிறைவாழ்வு தர வேண்டும் என்று கூறும் சக்தியின் விருப்பம் நியாயமானதுதானே? சித்திரை பௌர்ணமி விழாவும் ஆயிரக்கணக்கான கலசங்களும் விளக்குகளும் வைத்து பக்தர்களை கொண்டு அருள் திரு அம்மா நடத்துகிற மாபெரும் கலச விளக்கு பூஜை இயற்கையை வணங்கும் வழிபாடு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களை, ஐம்பெருந்தெய்வங்களை அமைதிப்படுத்தி ஆனந்தப்படுத்தி நமக்கு உதவி செய்ய வைக்கும் வழிபாடு. ஆடிப்பூரத்தில் பக்தர்கள் படைக்கிற கஞ்சி தாம் கஞ்சிக்கு அலையாமல் இருக்க நடத்துகிற வழிபாடு. ஆடிப்பூரத்தில் பக்தர்கள் சுயம்புவிற்கு செய்யும் பாலபிஷேகம் தம் பாவங்கள் தீர பக்தர்கள் நடத்துகிற வழிபாடு. தைப்பூசத்தை அனுசரித்து பக்தர்கள் சுமக்கும் இருமுடி தங்களின் புண்ணிய பாவ முடிச்சுகளை அவிழ்க்க பக்தர்கள் வேண்டிக்கொள்கிற பூஜை. நவராத்திரியில் நடக்கும் லட்சார்ச்சனை தம் லட்சியங்கள் நிறைவேற பக்தர்கள் செய்து கொள்ளும் தனிப்பட்ட வேண்டுதல் பூஜை. இவை அம்மா பக்தர்களின் நன்மைக்காக நடத்துகிற விழாக்கள். ஆனால் மார்ச் 3 தேதியோ பக்தர்கள் தங்கள் அம்மாவுக்காக எடுக்கிற விழா. நாளெல்லாம் பொழுதெல்லாம் தமக்காக உழைக்கின்ற தம் அம்மாவுக்கு நன்றி பாராட்டும் விழா. ஓய்வில்லாமல் தமக்காக உழைக்கின்ற உத்தமருக்காக உணர்வுகளை புலப்படுத்தும் விழா. அருள்வாக்கச் சொல்லி அழைத்து பாறுதலும் தேறுதலும் தந்து அன்பு காட்டும் அம்மாவுக்கு தம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் தனிப்பெரும் விழா. தாம் விட்டுச் செல்லும் பாவங்களையெல்லாம் மருவத்தூர் மண் மீது உருண்டும் புரண்டும் ஆண்டுக்கு ஒருமுறை ஆடிப்புறம் சமயத்தில்